சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 23/12/2022 மதியம் 12 மணி பதிவில் இரண்டாவது பதிவாக நம்ம இன்றைக்கி போடுறோம்ங்க. அதாவது மதியம் பதிவு வந்து 3 எருமை பதிவுகள் வந்து நம்ம போட்டுட்டோம். அதற்கப்புறம் நம்ம சிவகிரியிலேருந்து போடக்கூடிய பதிவுகளில் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. மாடுகள் கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு கூப்பிட்டிங்கன்னா மாடுகள் கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் உங்களுக்கு தருவாங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. இன்றைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாடுகள், குட்டையில் செனை மாடுகள் இருக்குதுங்க, நல்ல தரமான கிடாரிகள் இருக்குதுங்க. ஒரு செவளை மாடு, இளம் செனை மாடு குறைந்த விலையில் இருக்குதுங்க. ஒரு காராம்பசு மாடு மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் இருக்குதுங்க. மொத்தம் 7 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4 பல் தலையீத்து காரி மாடுங்க. 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. 4 பல்லுங்க தலையீத்து காரி மாடுங்க. நெத்தியில் மட்டும் வெள்ளை மறை இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. நல்ல குணவனமான மாடு வாங்கி மேய்க்கிறவங்களுக்கு குறைஞ்ச விலையில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. 6 மாதங்களுக்கு மேல் தான் சினை இருக்குங்க. மடியே வந்து தோல் மடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கீழே வந்துருச்சுங்க. தலையீத்து ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல குணவனத்துலேயும் இருக்குதுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் ஒரு நல்ல தரமான காரி வேணும். சலங்கை மறை காரி, வீட்டுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு காரியில் நாட்டு மாடு வேணும். குறைஞ்ச விலையில் வேணும். நாட்டுக்கண்ணு போடுற உத்தரவாதத்துக்கும், 4 காமில் பால் வர்ற உத்தரவாதத்துக்கும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கும், சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு வேணால் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாமுங்க. கன்றே உருவமாயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு கூடுதலான சினை உறுதியாக இருக்குங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு தலையீத்து குட்டை கிடாரிங்க. நல்ல பால் மயிலை நிறத்தில் இருக்குதுங்க. கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பின்னேற்றம், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழியாக குறைப்பழுதோ எதுவும் இல்லைங்க. கிடாரியினுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 மாதங்கள் ஆயிடுச்சுங்க. சினை ஊசி போடக்கூடிய பக்குவத்தில் தயாராக இருக்குது. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தரமான குட்டை கிடாரி. சினை பருவத்துக்கு இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் பார்த்துட்டு எந்த மாடு என்ன சினை ஊசி நீங்கள் பயன்படுத்துகிறனாலும் நீங்கள் குட்டை ஊசி போடலாம். இல்லை குட்டையினை காலைக்கும் இனச்சேர்க்கை பண்ணலாமுங்க. நல்ல தரமான ஒரு குட்டை கிடாரி. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய உயரம் வந்து ஒரு 3 அடி உயரம் இருக்குங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து 19,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் குட்டை கிடாரி நல்ல தரமாக வேணும். வீட்டு தேவைக்கு நல்ல அழகு லட்சணத்தில் நல்ல நிறக்காலில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. அதாவது குறாவுக்கும் பால் மயிலைக்கும் இடைப்பட்ட நிறமாக இருக்குங்க. குறா வந்து பார்த்தீங்கன்னா 4 குழாம்புகளும் வெள்ளையாக இருக்கும். மூக்கு வெள்ளையாக இருக்கும். காது உள்மடல் வெள்ளையாக இருக்கும். பின்னாடி வால் வெள்ளை இருக்குங்க. இதுக்கு வந்து மூக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை இல்லாமல் கொஞ்சம் வந்து மங்கன நிறமாக இருக்குங்க. அதனால தான் வந்து என்னோடய விற்பனை விலை 19,000 ரூபாய். நல்ல தரமான குட்டை கிடாரி. கை பழக்கத்துலேயே இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். சுழி சுத்தமாகவும் இருக்குதுங்க. சென்னை பருவத்துக்கு தயாராக இருக்குது. வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் தாராளமாக சினைக்கு சேர்த்தலாமுங்க. எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகள் வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய யூடியூப் பகிர்வுகளை நீங்கள் பாருங்கள். அதற்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்களை குறித்த நேரத்தில் பார்க்க முடியாமல் போயிடுங்க. இலவச பதிவாக நேற்றைய பதிவில் நம்ம குறிப்பிட்டிருந்தோங்க. அதாவது ஒரு காங்கேயம், மயிலை மற்றும் செவளை காளை கன்று வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து 2 கன்றுகள் இருக்குதுங்க. இரண்டையும் ஜோடியாக கொடுக்குறதா இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு நண்பருக்கும் கொடுக்குறதா அப்படிங்கிற வந்து இந்த வார பதிவுகளில் வருங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம போடுற விஷயங்கள் அது வந்து கண்டிப்பாக வந்து இலவச பதிவுகளை வந்து குழுக்கள் முறையில் நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு கன்று போய் சேருங்க. இயலாதவங்க, ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கி விவசாயத்தில் அதிக ஈடுபாடு கொடுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் போய் சேரணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம்ங்க. அதுக்கான விவரங்கள் இந்த வார பதிவுகளில், இந்த வாரம் அடுத்த வாரத்துக்குள்ளே அந்த பதிவுகளில் வரும். நண்பர்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல திமிழமைப்போடு இருக்கக்கூடிய சுழி சுத்தமான 4 பல் தலையீத்து குட்டை கிடாரிங்க. நல்ல பால் மயிலை நிறமுங்க. சினை வந்து 4 மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. சினையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு குட்டை கிடாரி வேணும். நல்ல திமிழமைப்போட முகலட்சணத்தில் பின்னேற்றம், வாலறக்கம், மடிகால் சுத்தம் எல்லாமே வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. சினை கால்நடை மருத்துவரை வச்சு உறுதிப்படுத்திட்டோம். 4 to 5 மாதம் சினை உறுதியாக இருக்குங்கிறத
காலனி மருத்துவர் தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது பதிவாக போட்டிருக்கிறோமுங்க. நல்ல ஏத்தமான திமிழ் அமைப்போட கொம்பு வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கொம்பு அமைப்பில் வருங்க. வீட்டுக்கு வந்து ஒரு நாட்டு மாடு வேணும், குட்டை இனமாக இருக்கணும், குணவனமாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த குட்டை கிடாரியை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. இந்த குட்டை கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய்ங்க. பால் மேலே நேரத்தில் வேணும், சுழி சுத்தமாக வேணும், சினைக்கு உத்தரவாதத்தோடு வேணும், நாலு காம்பு நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. தோல்மடி வந்து எல்லாரும் நல்லாவே கீழே தெரியுதுங்க. திமிழ் வந்து நல்ல ஏத்தமான திமிழுங்க. வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வச்சுக்கணும், ஒரு சின்ன இடத்துல நல்ல தரமாக அளவு லட்சணத்தில் நல்ல கை பழக்கத்தில் ஒரு தெளிவான ஒரு குட்டை கிடாரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நாலு பல், தலையீத்து, 4 to 5 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான கிடாரிங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா புங்குனூரனுடைய சினை ஊசி போடப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வீடியோ பதிவுகளையும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 20 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல பால் வர்க்கமான ஒரு குட்டை கிடாரிங்க. லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க. இன்னும் சினை பருவத்துக்கு வரல, காலையும் இனச்சேர்க்கை எதுவும் பண்ணலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் பிறந்து வளர்ந்த ஒரு குட்டை கிடாரிங்க. புங்குனூர் சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. இது வந்து காங்கை மாட்டுக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் முகம் தலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புங்குனூர் மாதிரியும், உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அகலத்தில் காங்கை மாடாட்டு நல்லா வந்திருக்குதுங்க. செவல மாடாக செவல நேரத்தில் வந்திருக்குது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தாய் மாடு நல்ல கறவை திறனுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சினையூசியோ காலையோ எதுவும் இப்போ சேர்த்தலை. நல்ல பின்னேற்றம், நல்ல திமிழ் அமைப்பு, உடம்புல நல்ல ரெட்டநாடி உடம்பு, தோல்மடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல இலலன்னு இருக்குங்க. அதே மாதிரி மடிக்கூச்சம் உடல் கூச்சம் எதுவும் கிடையாதுங்க. நல்ல பொறுமையாக நீவி பார்க்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது, லக்ஷ்மி சுழியோடு இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல தரமான கிடாரிங்க. நல்ல பின்னேற்றம், வாலறக்கம், உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டநாடி மாடை நல்ல கொழுகுன்னு தெளிவாக இருக்குதுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குட்டை இனத்தில் நல்ல உருட்டாக அழகு லட்சணமாக வேணும், லக்ஷ்மி சுழியோடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. இந்த குட்டை கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்குது, லக்ஷ்மி சுழியோடு இருக்குது. நல்ல திமிழ் அமைப்பு, உடல் அமைப்பு, ரெட்டநாடி உடம்பு, நல்ல கொம்புதலை எல்லாமே பொறுப்பாக இருக்குது. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தரமான கிடாரி. விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும். நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க. குட்டை கிடாரி வயது 20 மாதங்கள் ஆகுது, பல்லு போடலிங்க. இன்னும் சினை பருவத்துக்கு காலையோ சினை ஊசியோ எதுவும் பயன்படுத்தாத ஒரு தரமான ஒரு கிடாரிங்க. அடுத்ததாக வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காங்கேயம் கிடாரி கண்ணுங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 11 மாதங்கள் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழியோ குறைப்பழுதோ எதுவும் இல்லாத நல்ல பொறுமையான கண்ணுங்க. நல்ல கைப்பழக்கத்தில் வளர்த்தப்பட்ட கண்ணு, நல்ல உடசலுங்க. நல்ல வால், அதாவது பின்னேற்றம், வால் வந்து நல்ல சன்ன வாளாக தாடை இறக்கம் இல்லாமல் நல்ல காம்பு அமைப்போட தெளிவான கிடாரி கண்ணுங்க. கை பழக்கத்துலேயும் இருக்குதுங்க. ரொம்ப குறும்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, சாதுவான ஒரு கிடாரி கண்ணு. வயது 11 to 12 மாதம் ஆகுதுங்க. இந்த தரமான கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை 17,000 ரூபாய்ங்க. 11 to 12 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றோட விற்பனை விலை 17,000 ரூபாய்ங்க. நிறக்கால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் மயிலை நிறத்தில் இருக்குங்க. அதாவது முன்னங்கால் முட்டி, காது உள்மடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பால்மயிலை மாடு கன்றுகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான கண்ணு கிடாரி கண்ணு. விற்பனை விலை 17,000 ரூபாய்ங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் புக் பண்ணிக்கலாம், வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து ஜாயிண்ட் வாடகையில் மாடுகள் கன்றுகளை அனுப்பி வைக்கிறவங்க. நேரில் வந்தும் பாருங்கள், வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கிங்க. அட்வான்ஸ் மட்டும் கட்டிக்கிங்க. நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மாடுகளாகட்டும் கன்றுகளாகட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. எப்போ வேணாலும் நேரில் வரலாம், மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணலாம், அட்வான்ஸ் பண்ணலாம், உங்களுக்கான சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கேட்கலாம். அதை பார்த்துட்டு எந்த மாடு உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பார்க்குறீங்க பிடிக்குதோ அதுக்கு அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தீங்கனாலும் சரி, வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி, முழு தொகை யார்கிட்டையும் நம்ம வாங்குறது இல்லைங்க. அவங்கவுங்க தேர்வு பண்ண மாடுகள் அவங்க வீட்டுக்கு புது கயிறு மாற்றி குடல் புழு நீக்கம் பண்ணி கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுத்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதுமானதுங்க. நண்பர்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் மாடுகள் கன்றுகளை நீங்கள் வந்து தேர்வு பண்ண முடியுங்க. நம்ம வீடியோக்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ பதிவுகள் போடுறோம்.
இன்று மட்டும்தான் எருமை பகிர்வு இருந்ததுனால எருமை தனியாக பதிவாக போட்டுட்டு நம்மளுடைய தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ பதிவு வந்து அடுத்த பதிவாக போட்டிருக்கிறோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல தரமான ஆறு பல் இரண்டாம் மீத்து காராம்பசு மாடுங்க. ஆறு பல்லுங்க, இரண்டாம் மீத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. தலை ஈத்து வந்து பார்த்திங்கன்னா காரி கண்ணு காலக்கண்ணு ஈன்றிருந்ததுங்க. இந்த ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்துங்க. பல் வந்து ஆறு பல்லுங்க, ஆறு பல்லுங்க. இரண்டாவது ஈத்து காராம்பசு கிடாரிங்க. மறையோ வெள்ளைப்புள்ளியோ எதுவும் இல்லைங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. நல்ல ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. குறைஞ்ச விலையில் ஒரு காராம்பசு கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க, சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரி தேர்வு பண்ணிக்கலாம். கோவில் தானம் கொடுக்குற மாதிரி இருந்தாலோ இல்லை வந்து வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் கர்ப்பப்பைக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம். கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க. காங்கையும் கண்ணு போடும், பாலுக்கு நிற்குங்க. சுழி சுத்தமாக இருக்குங்க. அதாவது நம்ம வாங்கிட்டு போகிறவங்க சினை உறுதி இல்லாத மாட்டுக்கும் நம்ம இந்த உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, காராம்பசு மேலே ஈடுபாடு இருக்கிறவங்க நல்லா விளாட்றக்கும் மாடுங்க. நம்ம இடத்துக்கு வந்து தாலி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க. தாலி உளும்பி குடிக்கிறது தான் வந்து அந்த மூக்கு மேலே அந்த தாரை இருக்குதுங்க. நல்லா ஒரு மூணு மாதம் நம்மகிட்ட இருந்ததுன்னா நல்லா தேர்ந்து நல்லா தெளிவான மாடாக வந்து சேர்ந்துடும். வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க காராம்பசு கிடாரிக்கண்ணுக்கு பதிலாக மாடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தரமான மாடு. இரண்டாம் ஈத்து ஆறு பல்லுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. சுழி சுத்தமாக இருக்குது. மறை வெள்ளை புள்ளி கடைக்கன் புள்ளி எதுவும் இல்லாத தரமான கிடாரிங்க. நான் இந்த மாதிரியான காராம்பசுக்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் அதிகப்படியான விலை இருந்ததுங்க. தற்போது வந்து விலை ரொம்ப குறைவாக என்ன விலை நம்ம வாங்க முடியுமோ அந்த விலையில் கிடைக்குதுங்க. அதனால் வேணுங்கிறவங்க மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டாம் ஈத்து செவளை மாடுங்க. 4 to 5 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. சினை வந்து 4 to 5 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. 1.5 லிட்டர் தலையத்திலே கறந்துருக்கிறாங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. நல்லா தாலி தண்ணி குடிச்சிக்குதுங்க. ரொம்ப பொறுமையான மாடுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். பெண்கள் தான் நம்ம தோட்டத்தில் பிடிக்கிறாங்க. குணவனமாக இருக்குதுங்க. 4 to 5 மாதம் சினையும் உறுதியாக இருக்குதுங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து மாடுகள் இருக்குது. அந்த மாடு பால் வத்தும்போது சினை உறுதி செய்யப்பட்ட ஒரு மாடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை வாங்கலாமுங்க. சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வருங்க, பாலுக்கு நிற்குங்க. தலையீத்தில் 1.5 பீச்சி இருக்கிறாங்க. ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் சின மாடு கறவைக்கு நிற்கிற உத்தரவாதத்தோடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு பண்ணிக்கலாமுங்க. விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்ங்க. Thank you.